அடுத்து நம்ம காணக்கூடியது எக்ஸாம்பிள் 10.22 டுவெல்த் மேக்ஸ் பார்க்க போகிறோம். அது ஏற்கனவே இதோட எக்ஸசைஸ் சம் எல்லாமே பார்த்து இப்போ பார்க்கக்கூடியது வந்து எக்ஸாம்பிள் சம். சால்வ் டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் டூ வை ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, என்ன வடிவத்தில் இருக்குது, டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூ அப்படின்ற வடிவத்தில் இருக்குது, வேறு பி ஈக்குவல் டு டூ அண்டு q ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல y வந்தால் இந்த இடத்துலையும் yன்னு இருக்கும், இங்கே x இருந்தால் இந்த பியும் க்யூவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. இப்போ இந்த q பாரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் x, இந்த இங்கே y வர்றப்போ இங்கே y இருக்கணும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் திஸ் இஸ் ஏ, இது அப்படியே எடுத்துடுறேன், திஸ் இஸ் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப எழுதலை நான், இதை அப்படியே பார்த்து எழுதுறேன். இதே நம்ம தமிழில் இது எழுதுகிறப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம், திஸ் இஸ் ஏ முதல் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாடு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அப்போ இந்த இடத்துல பிங்கிற இடத்துல என்ன இருக்குது, டூ, தென் க்யூ அப்படிங்கிற இடத்துல இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வடிவத்தில் இருக்குது, திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். நீ கண்டிப்பாக என்ன பார்க்கணும், இங்கே ஒய் இருந்தால் இந்த இடத்துல ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக இங்கே என்ன எழுதணும், திஸ் இஸ் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய் அப்படின்னு சொல்லி எழுதணும். இங்கே எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இங்கே எக்ஸ்னு எழுதணும், ஒய்ன்னு இருக்கிறப்போ ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக, அப்போ இந்த இடத்துல டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஈக்குவல் டு இன்டெக்ரல் பி என்ன, டூ, டூவை வெளியில் எடுத்துரு, இன்டெக்ரல் டிஎக்ஸ் திஸ் இஸ் இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, அடிக்கடி நான் இந்த மாதிரி சொல்கிறேன் பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இங்கே நடுவில் என்னன்னு இருக்குது, ஒன்றுன்னு இருக்குது, ஒன்னோட இன்டெக்ரேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நான் சும்மா ப்ளேவே மெத்தட் மாதிரி இது இது கேன்சல் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பட் திஸ் இஸ் த ப்ராப்பர் வே, உள்ள ஒன்றுன்னு இருக்குது, ஒன்னுடைய இன்டெக்ரேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடணும். தென் அடுத்து என்ன பண்ணிக்கணும், இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர், அதை நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம், தொகையீட்டு காரணி. இது இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டூ எக்ஸ். இது நீ வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னென்னா, வி ஆர் ஃபைண்டிங் சொல்யூஷன். சொல்யூஷன் வந்து ஏன்னா இட் இஸ் ஏ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய், லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய் அப்படின்னு வரப்போ ஒய்ன்னு ஆரம்பிக்கணும். ஒய் இன்ட்டு இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர், இங்கே மறக்காமல் டிஎக்ஸ், இங்கே டிஎக்ஸ் வந்துன்னா எல்லா இடத்துலையும் டிஎக்ஸ் தான் வரும், இங்கேயும் டிஎக்ஸு, தென் இங்கேயும் டிஎக்ஸ். இதை நீ கவனமாக பார்த்துக்கணும், க்வெஸ்சன் பேப்பரில் இங்கே டிஎக்ஸ் பார்த்துட்டுனா உடனே இங்கே எல்லாம் டிஎக்ஸ் வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டேன். ப்ளஸ் சிங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், அதையும் எழுதிக்கணும். தென் ஒய் இன்ட்டு இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் என்ன, இ பவர் டூ எக்ஸ். ஸோ இ பவர் டூ எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் வாட் இஸ் க்யூ, க்யூ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் தென் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸே தான், தென் ப்ளஸ் சி, இங்கே ஒய் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு இது அந்த சைடு கொண்டு போவோம், அந்த சைடு கொண்டு போனால் என்னாகும், இ பவர் எக்ஸ் தென் இன்ட்டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ், ப்ளஸ் டூ எக்ஸ் அந்த பக்கம் வரப்போ பவர் என்ன ஆயிரும், மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ். ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன வரும், மைனஸ் எக்ஸ். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ். புக் ஆன்சர் இப்படி தான் இருக்குது, ஸோ தட் அந்த வடிவத்தில் நம்ம எழுதியிருக்கோம். தேங்க்யூ.